மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசினுடைய பிரதான திட்டங்களில், அதுவும் திட்டங்கள் என்று சொல்லும்போது அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை ஒரு எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லாவற்றையும் செய்கின்ற நிலையில், அதுவும் குறிப்பாக உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மூன்றும் அவசியமான ஒரு நிலையில், எல்லாவற்றையும் காட்டிலும் ஹெல்த் நலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹெல்த் அது பேணி காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சிறப்பான மாநிலம், ஒரு ஹெல்த் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அகில இந்திய ரீதியிலே பல விருதுகளை பெற்று குவித்திருக்கின்றது. அதே போன்று நம்முடைய சென்னையை பொறுத்தவரை ஹெல்த் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரமாக மாநகரமாக இன்றைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது. பல மாநிலங்களிலிருந்து நம்முடைய சென்னைக்கு வந்து சிகிச்சை பெறுகிறார் என்று சொன்னால், சென்னையை பொறுத்தவரை ஒரு ஹெல்த்து கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாநகர சுகாதாரத்துக்கு ஒரு தலைநகரான ஒரு மாநகரம் சென்னை என்ற ஒரு அடையாளத்தை பெற்றிருப்பது என்பது நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் இந்த திட்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய 2000 அம்மா மினி கிளினிக்கள் தொடங்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு, அந்த அளவில் சென்னையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலேயே முதல் அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் அந்தந்த மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்படுகின்றது. சென்னை பொறுத்தவரை 200 வட்டங்கள் உள்ள நிலையில், வார்டுகள் உள்ள நிலையில் ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைக்கேற்ப பல தொகுதிகளில் பல வட்டங்களில் வந்து நேரடியாக ஒரு மாவட்ட அமைச்சர் அடிப்படையில் மாவட்ட செயலாளர் சென்று திறந்து வைக்கின்றோம். எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்ட நிலையில் ஏறக்குறைய 200 வட்டங்களிலும் வந்து இன்னும் பல வட்டங்களில், அதே போன்று பல தொகுதிகளிலே சில இடங்களில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்று சொன்னால், ஒரு சிகிச்சை அதுவும் வந்து ஒரு அடித்தட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு வேண்டிய அந்த உடனடி சிகிச்சை என்பது நாம் வந்து கொடுத்தாக வேண்டும். எனவே இது ஒரு கோல்டன் அவர் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கான்செப்ட் இது. ஸோ அதற்கேற்ற வகையில் காலையில் மாலையில் செயல்படுவதன் காரணமாக ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அம்மா மினி கிளினிக்கில் மட்டும் ஏறக்குறைய 200 பேர் காலை மாலை வந்து அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் வந்து நம்முடைய மக்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய பொன்மன செம்மனுடைய புரட்சித்துறை இந்தியாவுடைய அரசும் நம்முடைய அம்மாவுடைய அரசும் இந்த ஒரு இதை ஏற்படுத்தி. நெக்ஸ்ட், நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் எஸ் சி சண்முகம் போன்றவர்கள்லாம் சசிகலா மற்றும் தினகரன் எதிர்ப்பு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனாலும் உங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இப்போது வரைக்கும் எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் இருக்கார். இன்றைக்கி கூட நமது எம்ஜிஆர் நாளிதழில் அவர் முந்தைய கொடுத்த ஆதரவு செய்தியை மீண்டும் பிரசரிச்சிருக்காங்க. அவங்க தரப்பை நோக்கி ஓபிஎஸ் நகர்றார் அப்படின்றதோட சமீட்சை நிறுத்திக்கலாமா? நீங்கள் நமது எம்ஜிஆர் பத்திரிகை பொறுத்தவரையில் அது எங்களுடைய அம்மா இருக்கும்போது அதிகாரபூர்வ பத்திரிகை இருந்தது. இப்போ அந்த பத்திரிகை அது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கிற சூழ்நிலை, அது பக்கம் நான் வந்து போக விரும்பல. அது அப்புறம் பின்னாடி யாருதுன்றது டெசிஷன் வரும் அது. ஆனால் இப்போதை பொறுத்தவரையில் யாருடைய கட்டுப்பாடில் இருக்காது? திரும்ப சசிகலாவும் திரு டிடி வித்யநாதன் அவர்கள் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கட்சிக்காரர் எங்கே நாங்களாம் கூட அதில் வந்து சந்தா போட்டோம், அதில் எங்கே போனாலும் இருக்குது. அதில் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது, அம்மா பொதுச்செயலாக இருக்கும்போது இது நமது எம்ஜிஆர் இருக்குது. தினம் 18 பேப்பர் கட்டணும், தினம் 18 பேப்பர் இது பணம் கட்டணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் வந்து சந்தாலாம் கட்டியிருக்கோம். ஸோ எங்களுடைய இதெல்லாம் அந்த ஷேரெல்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் கூட அபகரிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அவர் வருஷம் இன்றைக்கி ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் அந்த பத்திரிகை வந்துருச்சு. அது ஒரு குடும்ப பத்திரிகை தான். இப்போது பொது அம்மா வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்த பத்திரிகை, கஷ்டப்பட்டு உருவாக்கின பத்திரிகை, ஒரு குடும்ப பத்திரிகை வந்துச்சு. அந்த குடும்ப பத்திரிகையில் அவங்க எழுதுவாங்க அதெல்லாம் உண்மையாகிடுமா? உண்மை ஆகிடாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி கூட தினமலர் எழுதியிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட திரும்ப சசிகலா வந்து பெங்களூர்லேருந்து வரும்போது கிட்டத்தட்ட 192 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து செலவு பண்ணுது.
192 crore ஆளுங்களுக்கு கூலிக்கு ஆள் பிடித்து அவர் கிட்டிருக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாயை வந்து இன்றைக்கி வந்து அள்ளி தெளிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு செயற்கையான ஒரு இமேஜ், ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதெல்லாம் ஒரு மக்கள் செல்வாக்கும் கிடையாது, ஜீரோ தான் எல்லாமே, அவங்க குடும்பமே. இப்போது ஒரே மாதிரி நீங்கள் அந்த இதை பார்க்க முடியும். பெங்களூர்லேருந்து சென்னை வரவரில் ஒரே பூ தான், சாமந்தி பூ, ஒரே பூ தான் சாமந்தி பூ, ஒரே பூ சாமந்தி பூனா அப்போ எல்லாமே அந்த சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க தானே அர்த்தம். அதை பூவெல்லாம் ஒட்டு மொத்தமாக வாங்கி அங்கங்கே வந்து கொடுத்து அங்கங்கே தூவ சொல்கிறது அங்கே. அதுதான் இந்த பல தடவை சொல்கிற மாதிரி வந்து ஒரு செயற்கையான ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு செயற்கை தோற்றத்தை உருவாக்க நினச்சா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கடலில் கரைச்ச பெருங்காயம் போல் காணாமல் போயிடும். இதெல்லாம் அந்த நிலை தான் வரும். அதனால் பாயிண்ட்டுக்கு வரேன், உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன், விஷயம் வரேன். ஆனால் பிரியன் கேட்ட மாதிரி நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்முடைய ஒருங்கிணைப்பாளரும் சரி இணை ஒருங்கிணைப்பாளரும் சரி, அதே போன்று கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்லேருந்து தலைமைகள் நிர்வாகி வரை, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட உறுப்பினராக இருக்கின்றவர், நாடாளுமன்ற மேலே உறுப்பினராக எல்லா தலைமைகள் கிளைக்கிழத்துலேருந்து எல்லாமே வந்து ஒருமித்த கருத்து என்பது 2021 பொறுத்தவரையில் ஒரே நோக்கம்தான். எப்படி வந்து ஒரு டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷன்றது 2021 மீண்டும் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, நம்முடைய புரட்சித் தலைவருடைய அம்மா ஆட்சி, அதுதான் மலர வேண்டும் தமிழ்நாட்டில். அதுதான் தமிழனுக்கு எல்லாருக்கும் ஒரு வசனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி என்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து அதை நோக்கி இன்றைக்கி எல்லாம் போயிட்டுருக்கா. அதையும் நோக்கி தான் இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பாளரும் போயிட்டுருக்காரு. அதனால் கட்சியில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே வந்து இவர் லாமன் சொல்கிறாரு, சிஎம் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, முந்தா நாள் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இதுதான் நிலை, பாட்டு நிலை, அந்த 100% வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் வந்து நிச்சயமாக வந்து அந்த நிலை தான் வந்து தொடரும். அந்த நிலைக்கு தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து உடன்படுறாரு. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. 2021 தேர்தல் தான் ஒரே நோக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தரப்புலேயும் அந்த தேர்தல் பொது எதிரியை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கான அவங்க மறைமுக அழைப்பு நிறைய எடுத்துக்கலாம். இல்லை, அவங்க வந்து அழைப்பு விடுறது திமுகவுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. அவங்க அழைப்பு விடுறது திமுக தான். நீங்கள்லாம் வாங்க, நம்முடைய பொது எதிரி அதிமுக. என்னங்க இது, அதிமுகவால் வந்து உண்டு கொளுத்துட்டு உப்பை சாப்பிட்டுட்டு அந்த அதிமுக கட்சிக்கு ரெட்டலைக்கு எம்ஜிஆருக்கு புரட்சியில் எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு துரோகம் செய்கிறேன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அழைப்பு விடுறது ஒன்றிணைவும் வானா திமுகவை கூப்பிடுறாங்க. நம்முடைய பொது எதிரியார்னா அதிமுக அப்படின்னு சசிகலா, தினகரன், அதே போல் வந்து டிஎம்கே, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து வராங்க. இப்போ எத்தனை பேர் வேணாலும் திமுக வந்து மறைமுகமாக உள்ளடி வேலையெல்லாம் வந்து செஞ்சு எங்களை எதிர்க்கின்ற அடிப்படையில் சேர்த்தா கூட சரி, எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு அசுர பெரிய அளவுக்கு வந்து பலம் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கின்ற நிலையில் எங்களுடைய இயக்கத்தையும் சரி, நாங்கள் 21 ஆட்சி அமைப்பதும் சரி, யாரும் தட்டி பறிக்க முடியாது. அது நடந்தே தீரும். அது நம்ம சசிதரன் ராத்மண்டாஸ் வந்திருக்க சொல்லுப்ப தம்பி, அதாவதுங்க திரு துரைமுருகன் வந்து ரொம்ப நாளாக பேசவே இல்லை. அவரு திடீர்னு இப்போதான் பேசுறாரு. அவரு அவருக்கு ஒரு நிர்பந்தம், அவருக்கு ஏன் என்ன பேச மாட்டேன்றீங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லி இப்போ அவரை பேச வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ தான் பேசியிருக்காரா பார்த்தீங்களா? நீங்கள் பேசுகிற உள்ளே குமரிட்டு இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாமே. திரு துரைமுருகன் நான் இதை கேட்டுகிட்டு இருப்பார் கண்டிப்பாக. அவர் நான் பேசுறதெல்லாம் அவருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். நான் குமரிட்டு இருக்காரு அவர்லாம். ஏன்னா இப்போ நேற்று வந்த இந்த உதயநிதி, நேற்று பெய்த வந்து மலையில் முளைச்ச காளான், இந்த காளானுக்கெல்லாம் நம்ம போய் மாலை போட வேண்டியது இருக்குது, சால்வை போட வேண்டியது இருக்குது, இந்த சிவப்பு கம்பளை வரவேற்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட கேவலமான நிலையிலையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு மனம் விரும்பி துரைமுருகன் போன்ற என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அதே போல் அந்த திமுக கட்சியில் இருக்கலாம் மனம் விரும்பி இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த கட்டாயத்தின் பேரில் தான் வந்து அந்த அறிக்கைகள் கொடுக்குறது. யார்? திமுக தலைமையுடைய கட்டாயத்தின் பேரில் தான் அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் அவர்கள் வந்து பொதுவாக துரைமுருகன் சொல்வது திமுகவுக்கு தான். ஏன்னா எங்களை பொறுத்தவரை
எங்கள் தலைவர் ஆரம்பிக்கிறது கட்சி இருக்காதுன்னாங்க. நடந்ததா? 100 நாள் தான் தாங்கன்னாங்க. நடந்ததா? கிட்டத்தட்ட ஒரு பெரிய சரித்திரத்தை படைச்சிது. தலைவர் இருக்கும்போது சோதனையாச்சு. அப்போவும் வந்து இனிமேல் வந்து கட்சி ஆட்சி பிடிக்கிறாங்க. 1977 டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது 80 திருப்பியும் 80 வந்து ஆட்சி பிடிச்சார். 84 ஆட்சி பிடிச்சார். அதுக்கு பிறகு புரட்சித்தலைவர் மாதிரி பிறகு ஒரு பெரிய சோதனை. அதோட கட்சி இருக்காரு நாங்கள். அம்மா வந்தாங்க. அம்மா வந்த பிறகு என்ன பண்ணாங்க, பிரிஞ்சது கட்சி. சந்தடி சாக்கில் டிஎம்கே நுழைஞ்சிச்சு அந்த கேப்பில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அம்மா வந்து கட்சி ஒன்றாக்குனாங்க. ஒன்றாக்கி 91 அதுக்கும் பிறகு வந்து புரட்சித்தலைவர் ஆட்சி அம்மா அமைச்சாங்க. அப்புறம் வந்து 2001 அமைச்சாங்க. 2011 அமைச்சாங்க. 2016 அமைச்சாங்க. இப்படி அப்போது 2021 அமைக்க போகிறோம். இப்படி வரலாறுன்னு பார்த்தா திமுகவிட அதிகமாக வந்து ஆண்ட கட்சி, எதிர்காலத்தில் ஆளை போகின்ற கட்சின்னு பார்த்தா அது அதிமுக கட்சி. இதுதான் வரலாறு இது. அதனால் இது வந்து எங் டிஎம்கே பொறுத்தவரை இப்போ வந்து பெரிய அகோர பசியில் இருக்காங்க. வந்து அப்படி சூறையாடுறதுக்கு எல்லாம் பயங்க இப்போ கொள்ளடிக்கிறது ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் தரப்பில்லை. ஏன்னா ஒருத்தனை நிற்க வச்சா எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியும், எவன் அயோக்கியம் எவன் திருடன் தெரியும். எங்களை பொறுத்தவரை வந்து அதிமுகவா ரொம்ப நல்லவங்கப்பா, யோகியருங்க. ஆனால் திமுக பொறுத்தவரை ஐயோ வரான் செம்பெடுத்து உள்ளவி. அவன் வந்து மசாலோடைய கடைக்காரனை விட மாட்டான், டீ கடைக்காரனை விட மாட்டான், பியூட்டி பார்லர் விட மாட்டான், பிரியாணி கடை விட மாட்டான், ஓசிடி கேட்டு அடிப்பான், நிலம் வாங்க முடியாது, கடப்பாக்கல்ல கூட விட மாட்டான், பேத்துன்னு போயிடுவான். அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அகோர பசியில் இன்றைக்கி வந்து திமுக இருக்குது கொள்ளடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க. ஸோ அதனால் என்னென்ன நீ கேட்ட கேள்வி வரேன் நான். அதனால் என்னென்னா, கண்டிப்பாக இது அவங்களுக்கு கடைசி தேர்தல், இது அவங்களுக்கு கடைசி தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோற்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி உள்ள குமிரி இருந்ததை நீர் பூத்த நெருப்பு மாதிரி அதெல்லாம் வெடிக்கும். வெடிக்கும்போது என்ன ஆகுனா அந்த கட்சி வந்து முக ஸ்டாலின் தலைமையில் இருக்காது. புரியுதுங்களா? அது அண்ணன் துரைமுருகன் கூட தலைவராக அந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அதை பொறுத்தவரை வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கிட்ட வந்து அந்த சங்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து வந்து அதன் அடிப்படையில் வந்து அரசும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்கட்டும். ஸோ அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணி நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் சொல்ல முடியும். என்னால் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சசிகலா வருவார், கணக்கு வழக்குகளை பார்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒருபோது நடக்கும். அது வந்து கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினச்ச கொக்கு குடல் வத்தி செத்ததான். கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைத்த கொக்கு குடல் வத்தி செத்துதான். அந்த மாதிரி தான் அமமுகவோட நிலையம், திருமதி சசிகலா நிலைமையும், அதே போல் திரு டிடிவி திரு நிலையம். போதுமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேள்வி? தொடர்ந்து சசிகலா நேற்று தினம் அது மாண்பு முதலமைச்சர் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. நீங்கள் நியூஸ் கேட்கணும், புரியுதுங்களா? அப்டேட் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இது நேற்றே சொல்லிட்டார். இது இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. கோர்ட்டினுடைய உத்தரவு, உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அது வந்து அரசுடைய மேக்கணுன்ட்டுன்னு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அரசு தாங்க வந்து அதனுடைய ரோட்டின் கடமை செஞ்சிருக்கொழிய. இதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான கட்சிக்கோ ஆட்சிக்கோ உள்நோக்கம் கிடையாது. அடுத்த கொள்ளி போதுமா இன்னைக்கு? அவரை பொறுத்தவரை காத்துல கத்தி வீசினிருக்காரு இப்போ, அதான் சொல்ல முடியும் நான். ஓகே, போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோட பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.